fan. I love Tiruvallur book fan. I love Tiruvallur book fan. I love Tiruvallur book fan. தம்பி புத்தக திருவிழாக்கு போனீங்கல, எப்படி இருந்துச்சு? அதை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் எல்லாரும் நிறைய புத்தகம்லாம் வாங்கினோம், சூப்பராக இருந்துச்சு. சரி, இந்த புத்தக திருவிழாவில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன புத்தகம்லாம் பார்த்தீங்க? நீங்கள் எந்த பள்ளியிலேருந்து வர்றீங்க? எத்தனை மாணவர்கள் வந்தீங்க? அதை பற்றி சொல்லுங்க. நாங்கள் 31 மாணவர்கள் வந்தோம். 39 மாணவர்கள் வந்தோம். சூப்பர் இருந்துச்சு புத்தகம்லாம். ஸ்கூல் பேர் வந்து பிளேஸ் பாளையம் அரசூரிய நிலைப்பள்ளி ஸ்கூல் பேர். சரி, இப்போ என்னென்ன புத்தகம் நீங்கள் வந்து வாங்கினீங்க? ஏதாவது புத்தகம் வாங்கினீங்களா? இல்லை இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். நான் பொது அறிவு புத்தகம் வாங்கினேன், திருக்குறள் புத்தகம் வாங்கினேன். சரி, மாணவர்களுக்கு வந்து சிறப்பு வந்து சலுகை ஏதாவது கொடுத்தாங்களா? அது கூப்பன் கொடுத்தாங்க இலவசமாக. சரி, இதனால் உங்களுக்கு பயன் அடைஞ்சிங்களா? உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? ரொம்ப. சரி, ரைட். உங்கள் பேர் சொல்லுங்கள். டி தர்ஷன் சிங். எத்தனை படிக்கிறீங்க? 6 வகுப்பு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. எழுத்தறி அறிவிப்பவன் இறைவன் ஆவான். அதுபோல் ஒரு தாயின் கருவறையில் இருந்து வரும் குழந்தைகள் வருங்கால சந்ததிகள் போல் இந்த புத்தக திருவிழா என்பதும் கூட ஒரு கருவறை போல்தான். ஆம், ஒரு புத்தகத்தை நாம் படித்தால் 100 மனிதர்களிடம் பழகியதற்கு சமம் என்று அந்த முன்னோர்கள் சொல்வார்கள். அதுபோல் இந்த சின்னஞ்சிறு இந்த மழலை முதல் இந்த சிறுவர்கள் சிறுமியர்கள் இந்த புத்தக திருக்காட்சியில் அவளோடு மிகவும் இன்று 10வது நாளாக திருவள்ளூரில் நடைபெற்று சிறப்பாக வீரநடை போட்டு வருகின்றது. இந்த புத்தக கண்காட்சியில் நான் பார்க்கும் பொழுது எல்லாம் மக்கள் என்று சொல்வதை விட மாணவ செல்வங்களே இங்கு மிகவும் அதிகமாக வந்து அலைபோல் வந்து இன்று பிளாப்பிளத்தில் உட்காரும் ஈ போல மிகவும் அருமையாக சீரும் சிறப்புமாக வீரநடை கொண்டு மாணவ மாணவிகள் மிகவும் ஆவலோடு வாங்கி வருகிறார்கள். இந்த கண்கொள்ளா காட்சியை காணலாம், வாருங்கள் நண்பர்களே அனைவரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஸ்டால் விஸ்டம் குளோபல் சர்வீஸ்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போது ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இலக்கியம், கலை, அறிவியல், தொழில்நுட்பத்தை பற்றி எல்லாமே பப்ளிகேஷன்ஸ் வந்து ஜெயகாந்தன் எழுதிய நூல்கள் வந்து, அப்புறம் பாரதி பாஸ்கர் பற்றி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். மிக அருமையான ஒரு மேடை பட்டிமன்ற பேச்சாளர். அதுக்கப்புறம் வந்து ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய நூல்கள், அப்புறம் கல்கி, சிவகாமியின் சபதம், அப்புறம் வந்து ஏகப்பட்ட நூல்கள் வந்து இங்கே எல்லாமே வந்து மிக அருமையாக வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஈஷா ஓசா எழுதிய நூல்களும் பல நூல்கள் வந்து இங்கே வந்து இருக்குது. ஃபுல்லாக ரொம்ப அருமையாக வந்து பார்க்குறது கண்கொள்ளா காட்சியாக வந்து இருக்குது. பாரதி எழுதிய நூல்கள், புத்த பிரானை பற்றி, பண்டித ஜவஹர்லால் நேரு பற்றி இருக்குது, நிறையா வந்து இருக்குது. மாணவர் மாணவியர்களாக நிறைய பேர் வந்து பாருங்கள் ஆர்வத்தோடு வந்து வாங்குகிறாங்க. ஏன்னா 11ஆம் தேதி நாளைக்கோட முடியுது அப்படின்றதுனால ரொம்ப ஆர்வத்தோடு மாணவ மாணவிகள் வந்து வாங்குறத பாருங்கள். இங்கே மாணவர்களுக்கு வந்து சிறப்பு வந்து சலுகை வந்து தராங்க. இங்கே
இந்த சோழர்கள் பற்றின வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து எடுக்கிற மாதிரி வந்து புத்தகம்லாம் இருக்குது. முற்கால இந்தியா, அப்புறம் ஹிந்தி இங்கிலீஷ் டிக்ஷனரி, வெகுளி அப்படின்ற அந்த ஒரு புக்கு, நிறையா புத்தகங்கள் வந்து இங்கே இருக்குது. ஃபுல்லாக இங்கே வந்து பேடிஎம் வசதியும் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். கையில் காசு இல்லைன்னா அப்படின்னு கவலையப்பட வேணாம், ஃபோனில் இருந்துச்சுன்னா பேடிஎம் கூட இங்கே பண்ணிக்கிற மாதிரி வசதியெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் வந்து இப்போ இங்கே அந்த இது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அந்த மேடம் வந்து இங்கே இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுவோம், என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். மேடம், இந்த புத்தக திருவிழா வந்து இப்போ 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இப்போது இந்த ஒரு கடந்த 10 நாள், இன்றைக்கி 10வது நாள், நாளைக்கு லாஸ்ட் நாளைக்கு கடைசி நாள். இப்போ இதை பற்றி சொல்லுங்கள் என்னென்னு. நல்லாயிருக்கு சார் புக்கு, நல்லா கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க. ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வந்து பார்த்து ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கஸ்டமர் நல்லா ரெகுலராக வந்துட்டுருக்காங்க. அவங்க கஸ்டமருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் இங்கே போட்டது. சரி, இப்போது இந்த 11வது நாள் நாளைக்கு, இன்றைக்கி 10வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து மாணவர் மாணவிகள், ஃபுல்லாக பள்ளி மாணவ மாணவிகள் நிறைய பேர் வந்து பாருங்கன்னா பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாணவர்கள் மாணவிகள் தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு இது புத்தக திருவிழாவோட முடிவு நாளான நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதிர்பார்க்குறோம் சார், நிறைய பேர் வருவாங்கன்ற எதிர்பார்க்குறோம் நாங்கள் சார். நாளைக்கு லாஸ்ட் நாள்ன்றதால கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க சார். தேங்க்யூ சார். இல்லை, மாணவ மாணவர்கள் தான் அதிகமான அளவில் வந்து பங்கு. ஸோ வந்து 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இந்த புத்தக கண்காட்சி இருக்கிறதுனால, இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால பள்ளி மாணவ மாணவிகள் சீருடையோடு நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாகவும் இருக்குது. பாருங்கள், ராமாயணம் வந்து ராமாயணம் ஓவிய காவியம்னு சொல்லிட்டு இங்கே புகழ் கம்பன் தந்த ராமண காவியம்னு வந்து போட்டிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தேவி கௌரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் வந்துருக்கு பாரதியார். இங்கே எண்ணற்ற தலைவர்களோட நூல்கள் வந்துலாம் இருக்குது இங்கே. வைப்பாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமாயணம், கல்கி, எண்ணற்ற நூல்கள் வந்து இங்கே இருக்குது பாருங்கள்.